வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் வெங்கடேஷ். நீங்கள் இப்போ தான் என்னுடைய வீடியோவை முத தடவை பார்க்குறீங்க அப்படின்னா, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போந்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ப்ரெஷர் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ஸுக்கு கீழே நான் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் வீடியோஸ் கொடுத்துட்டேன், ஓகேங்களா? அண்ட் தென் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு பார்ட் ஒன்று வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் பார்ட் டூ வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்ட் ஒன் பார்க்கல அப்படின்னா, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதாவது பிளேலிஸ்ட்டை நான் கொடுத்துருப்பேன், ஓகேங்களா? ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, ப்ரெஷர் மெஷர்மெண்ட் அந்த கான்செப்ட்ஸ் வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற ப்ராப்ளம் அந்த வீடியோவும் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டில் என்ன மாதிரியான ப்ரெஷர் மெஷர்மெண்ட்ஸில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, அப்சல்யூட் ப்ரெஷர் வந்து கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இதனோட ஃபார்முலா ஒன்றுமே கிடையாதுங்க. அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன ஃபார்முலா கொடுத்துருப்பேன், சரிங்களா? அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் ப்ளஸ் காஜ் ப்ரெஷர், ஓகேங்களா? இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஜ் ப்ரெஷரில், ஓகேங்களா? ஸோ இதே ஃபார்முலாவில் நான் வேக்கம் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி நான் ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா, சிம்பிள் அப்சல்யூட் ப்ரெஷர்ஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் மைனஸ் வேக்கம் ப்ரெஷருங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் கேட்குறாங்களா அப்படின்னா, கண்டிப்பாக கேட்குறாங்க, சரிங்களா? எய்தர் இந்த ஃபார்முலாவை கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலா பேஸ்டு ப்ராப்ளம்ஸும் கேட்குறாங்க, ஓகேங்களா? நம்ம எதுவுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம், ஏன்னா இருக்கிற ஃப்ரீ நம்ம டைமை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாங்களா? ஸோ வாட் இஸ் த காஜ் ப்ரெஷர் இன் எம்எம் ஆஃப் மெர்க்குரி வென் த ப்ரெஷர் அட் அ பாயிண்ட் இஸ் 82 kN பர் மீட்டர் ஸ்கொயர் அப்சல்யூட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த சம்ம படிக்கும்போது ஒன்றுமே நமக்கு புரியலைனா கூட, அவன் கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை ஃபஸ்ட்டு நம்ம நீட்டாக எடுத்து எழுதலாம். அவன் என்ன கேல்குலேட் பண்ண சொல்கிறான் அப்படிங்கிறத ரெண்டாவது பார்க்கலாம், அவ்வளோதான். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு லூப் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்க ப்ரெஷர் பார்த்தீங்களாவே, அப்சல்யூட் ப்ரெஷர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அப்சல்யூட் அப்படின்னு எடுத்து எழுதிடலாங்களா? பி அப்சல்யூட் இஸ் ஈக்குவல் டு 82 kN பர் மீட்டர் ஸ்கொயர்னு எடுத்து எழுதிட்டேன். ஸோ இது எழுதின உடனே உங்களுக்கு ஒரு லூப் கிடச்சிருக்கும், ஓகே இது அப்சல்யூட் ப்ரெஷர் கான்செப்ட்ஸில் தான், ஓகே ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்டில் அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படிங்கிற கான்செப்ட்ஸில் தான் இந்த சம் இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிடுங்க. உடனே நமக்கு என்னென்னு தோணும், ஓகே அப்சல்யூட் ப்ரெஷர் ஈக்குவல் டு என்ன ஃபார்மில் எழுதுவோம், அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் ப்ளஸ் காஜ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி எழுதிடுவோம், சரிங்களா? யார் இன்னொரு ஃபார்முலாவும் நமக்கு தோணும், அப்சல்யூட் ப்ரெஷர் ஈக்குவல் டு அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் மைனஸ் வேக்கம் ப்ரெஷர்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். ஸோ ஓகே நம்ம சம்ம பார்க்கலாங்களா, காஜ் ப்ரெஷர் தான் கேட்குறாங்க. வாட் இஸ் த காஜ் ப்ரெஷர்? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா தான் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் ப்ளஸ் காஜ் ப்ரெஷர், ஓகேங்களா? எழுதியாச்சுங்களா? ஸோ காஜ் ப்ரெஷர் தான் கேட்குறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன் எம்எம் ஆஃப் மெர்க்குரி, ஓகேங்களா? ஸோ இந்த காஜ் ப்ரெஷரோட வேல்யூ வந்து உங்களுக்கு மெர்க்குரியோடைய ஹைட்டில், இன் எம்எம் ஆஃப் மெர்க்குரி அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெர்க்குரியோடைய ஹைட்டில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு காஜ் ப்ரெஷரை யூஸ்வலாக கேல்குலேட் பண்ணிடலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்எம் ஆஃப் மெர்க்குரியில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இங்கே அப்சல்யூட் அப்படிங்கிற இடத்துல நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 82 kN பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரோட வேல்யூ எவ்வளவு உங்களுக்கு நான் ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ 101.3 kN பர் மீட்டர் ஸ்கொயர், யூனிட் ரொம்ப முக்கியம், ஏன்னா அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரோட வேல்யூ நிறைய யூனிட்டில் உங்களுக்கு வந்து நான் வேல்யூ கொடுத்துருக்கேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெர்க்குரியில் வேணும் அப்படின்னா 760 mm ஆஃப் மெர்க்குரி, ஆர் வாட்டரில் வேணும் அப்படின்னா 10.33 m, சரிங்களா? ஸோ வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு இங்கே ப்ரெஷரோட யூனிட் பாருங்களேன், kN பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அதே யூனிட்டில் நீங்கள் அட்மாஸ்பியருடைய வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஸ்டாண்டர்டான வேல்யூ, இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளத்தில் கொடுப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ நம்ம தான் வந்து என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கணும். 101.3 ப்ளஸ் காஜ் ப்ரெஷர். ஸோ இதுலேருந்து கேல்குலேட் பண்ணிடலாங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த பக்கம் போனால் சப்ட்ராக்ட் பண்ணுங்களேன், 82 - 101.3 இஸ் ஈக்குவல் டு -19.3 kN பர் மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. எப்போங்க ஒரு ப்ரெஷர் நம்ம வந்து நெகட்டிவ்னு சொல்லி சொல்லுவோம்? ஸோ அது வேக்கம் ப்ரெஷரை தான் நம்ம யூஸ்வலாக நெகட்டிவ் சைனில் இண்டிகேட் பண்ணுவோம். பட் ஆனால் காஜ் ப்ரெஷர் எப்போவுமே பாசிட்டிவ்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே ஏன் காஜ் ப்ரெஷர் உங்களுக்கு நெகட்டிவில் வருது அப்படின்னா, ஸோ இட் இண்டிகேட்ஸ் நெகட்டிவ் ப்ரெஷர், தட் இஸ் வேக்கம் ப்ரெஷர். ஸோ இது வந்து நம்ம இப்படி மெஷர் பண்ண ப்ரெஷர் வந்து உங்களுக்கு வேக்கம் அப்படிங்கிறத அது இன்டைரக்டாக உங்களுக்கு சொல்லுதுங்க, சரிங்களா? ஸோ இதை கொடுத்துருக்கு நமக்கு கேல்குலேட் பண்ணது வேக்கம் ப்ரெஷர், ஓகேங்களா? ஸோ இது ஓகே என்னவாக இருந்திருப்போது, நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்எம் ஆஃப் மெர்க்குரியில் கேட்குறாங்க. ஸோ அது எப்படிங்க கன்வெர்ட் பண்ணுறது? நான் இந்த
ஒரு இது கொடுத்துருந்தேன் ஓகேங்களா. ஒரு எம்எம் ஆஃப் மெர்க்குரி அப்படிங்கிறது உங்களுக்கு 0.1334 கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த இது வந்து நீங்கள் ஒன்றும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஒன்றுமே இல்லை. இந்த யூனிட்லேருந்து இந்த யூனிட்டுக்கு மாற்ற சொன்னாங்கன்னு வைங்களேன், சப்போஸ் நமக்கு ஆன்சர் இந்த யூனிட்டில் இருக்குது, எம்எம் ஆஃப் மெர்க்குரியில் இருக்குது, அதை கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்ற சொன்னாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 0.1334 இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணினீங்க அப்படின்னா இது கிடச்சிரும். ஆனால் நமக்கு இப்போ நமக்கு எந்த யூனிட் இருக்குது, கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ இந்த யூனிட்லேருந்து நமக்கு இப்போ இந்த யூனிட்டில் தானேங்க கேட்குறாங்க, எம்எம் ஆஃப் மெர்க்குரியில் தானே கேட்குறாங்க. இதிலிருந்து இதுக்கு போகும்போது டிவைட் பண்ணணும். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதிலிருந்து இதுக்கு போகும்போது மல்டிப்ளை பண்ணணும், இதிலிருந்து இதுக்கு போகும்போது டிவைட் பண்ணணும். ஸோ அப்போது நமக்கு வர வேல்யூ அளவு 19.3. ஸோ அதை நான் என்ன பண்ணணும், இந்த வேல்யூவால் நான் டிவைட் பண்ணுறேன் சரிங்களா, 0.1334. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு எம்எம் ஆஃப் மெர்க்குரியில் கிடச்சிரும், 144.67 எம்எம் ஆஃப் மெர்க்குரி ஓகேங்களா. சிம்பிளாக இருக்குங்களா, சிம்பிளான இது கொஸ்டின்ஸு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா, ஒரு 3 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போனா தான் நமக்கு இந்த கான்செப்ட்ஸில் நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் சரிங்களா. ஸோ ஏ வேக்கம் காஜ் ரீட் ஓகேங்களா. ஸோ வேக்கம் காஜ் ரீட்ஸ் 540 mm ஆஃப் மெர்க்குரி இஃப் த லோக்கல் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் இஸ் 755 mm ஆஃப் மெர்க்குரி. கேல்குலேட் த அப்சல்யூட் ப்ரெஷர் ஆஃப் த வாட்டர் இன் கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயரில் கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க, அப்சல்யூட் ப்ரெஷர் தான் கேட்குறாங்க. ஸோ அது வந்து என்ன யூனிட்டில் வேணும்னு சொல்லிட்டாங்க, கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் கேட்குறாங்க. ஏன்னா இங்கே எல்லாமே கொடுத்தது பார்த்தீங்கன்னுங்களேன், கொடுத்துருக்க எல்லா ப்ரெஷரும் உங்களுக்கு எம்எம் ஆஃப் மெர்க்குரியில் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே பாருங்களேன், கொடுத்த வேக்கம் ப்ரெஷர் ஆகட்டும், இல்லை இந்த அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் ஆகட்டும், எல்லாமே கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் கொடுக்காமல் எம்எம் ஆஃப் மெர்க்குரியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்சர் மட்டும் எதில் கேட்குறாங்க, கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் கேட்குறாங்க ஓகேங்களா. ஜஸ்ட் நம்ம கிவன் டேட்டா எடுத்து எழுதிடலாங்களா. நமக்கு வேக்கம் ப்ரெஷரோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 540 mm ஆஃப் மெர்க்குரி அப்படின்னு சொல்லிட்டு சம்மில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் எல்லாமே அவங்க வந்து கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் வந்து உங்களுக்கு கொடுக்கறனால, அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறனால நம்ம எம்எம் ஆஃப் மெர்க்குரியில் சால்வ் பண்ண வேண்டாம். உடனே அதை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம், கொடுத்துருக்க எல்லா ப்ரெஷரோட வேல்யூமே ஓகேங்களா. ஸோ நான் ப்ரீவியஸ் சம்லேயே சொன்னது தான், எம்எம் ஆஃப் மெர்க்குரியிலிருந்து உங்களுக்கு கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் கால்குலேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் போதுங்க. 0.1334 அப்படிங்கிற மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலன்ட் தான் கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும் அவ்வளோதான். ஜஸ்ட் நான் 540 என்ன பண்ணியிருக்கேன், 0.1334 மல்டிப்ளை பண்ணினேன், 72.036 கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் ஆயாச்சு. அண்ட் தென் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரோட வேல்யூ இவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 755 mm ஆஃப் மெர்க்குரின்னு கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதையும் எகெயின் நான் வந்து கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், 0.1334 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஐ வில் கெட் த ஆன்சர் ஆஃப் 100.77 கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சாச்சு அவ்வளோதாங்க. அப்சல்யூட் ப்ரெஷர் கேட்குறாங்க. ஸோ அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படிங்கிறது நத்திங் பட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் அண்ட் தென் வேக்கம் ப்ரெஷர். வேக்கம் ப்ரெஷர் கொடுத்தனால ஃபார்முலா இப்படி மாறிடுச்சு, அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரோட வேல்யூ உங்களுக்கு 100.717 மைனஸ் வேக்கம் வந்து உங்களுக்கு 72.036. ஸோ ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணால் டேரக்ட் ஆன்சருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா, ஏ காஜ் ஃபிட்டட் டு அ கேஸ் சிலிண்டர் ஓகேங்களா. ஒரு காஜ் அப்படின்னா உடனே நீங்கள் வந்து காஜ் ப்ரெஷர்னு நினச்சிடாதீங்க, காஜ் அப்படின்னா இட்ஸ் அ ப்ரெஷர் மெஷரிங் டிவைசஸ் தான் ஓகேங்களா. ஒரு ப்ரெஷரை மெஷர் பண்ணுற டிவைஸ் தான் காஜ் அப்படிமாங்க. ஸோ அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கேஸ் சிலிண்டரோட ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அப்படி அந்த கேஸ் சிலிண்டரோட ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கேஸ் தானே உள்ளே இருக்கும், அதில் ப்ரெஷர் காமிக்குங்களா, எவ்வளோ கேஸ் வந்து என்ன ப்ரெஷரில் உள்ள ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறது காட்டும். எவ்வளோ காட்டுது அப்படின்னா 18.27 கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி காமிட்டுது, அதுவும் வேக்கம் சொல்லி காட்டுது ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியம், வேக்கம் சொல்லி காட்டுது. ஸோ அதனால் நான் அதை எடுத்து கிவன் டேட்டா எடுத்து எழுதும்போது என்ன பண்ணிக்கிறேன், வேக்கம்னு முடிஞ்சனால பிவின்னு எடுத்துக்கிறேன், அதாவது வேக்கம் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஸோ 18.27 கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு நான் எடுத்து எழுதியாச்சு. ஸோ என்ன கேட்குறாங்க, கம்ப்யூட் த கரஸ்பாண்டிங் அப்சல்யூட் ப்ரெஷர் கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் கேட்குறாங்க, அண்ட் தென் மீட்டர் ஆஃப் வாட்டரில் கேட்குறாங்க, அண்ட் தென் வந்து அவ்வளோ அந்த ரெண்டு யூனிட்டில் உங்களுக்கு என்ன கேட்குறாங்க, அப்சல்யூட் ப்ரெஷரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரோட வேல்யூ டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, 750 mm ஆஃப் மெர்க்குரின்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஸ்பெஷல் எப்பவும் போலங்க, ஏன்னா கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயரில் ஃபஸ்ட்டு கேட்குறனால நம்ம கொடுத்துருக்க அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் வேல்யூ என்ன பண்ணிக்கிறேன்,
கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு அவங்க மாற்றிக்கிறேன். ஸோ எகெயின் 0.1334 மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு 100.05 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர் அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட வேல்யூ கிடச்சாச்சு. ஸோ உங்களுக்கு வேக்கம் இருக்குது, அட்மாஸ்பியர் இருக்குது. அப்சல்யூட் கண்டுபிடிச்சிடலாமா? அப்சல்யூட்ங்கிறது என்னதுங்க, அட்மாஸ்பியர் மைனஸ் வேக்கம். அட்மாஸ்பியர் வந்து 100.05 மைனஸ் வேக்கம் அப்படிங்கிறது 18.27. சப்ட்ராக்ட் பண்ணுங்களேன், 82.23 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது அப்சல்யூட் ப்ரெஷர். ஓகேங்களா, இது வந்து கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயரில் கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்க. இதுவே மீட்டர் ஆஃப் வாட்டரில் வேணும், அதாவது வாட்டரோட ஹைட்டில் வேணும் அப்படின்னா சிம்பிள்ங்க, அப்சல்யூட் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு வாட்டரோட ஹைட்டில் வேணும், அதாவது மீட்டர்னு சொல்கிறாங்களா. ஸோ மீட்டர் அப்படின்னா எதை சொல்லுவாங்க, ஹைட்டில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஹைட் ஹைட்டோடைய யூனிட் தானேங்க மீட்டர். ஸோ ஹைட்டை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணும்போது மீட்டரில் தானே சொல்லுவோம். ஸோ நமக்கு இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்குங்களா, பிசி ஈக்குவல் டு ஹெச் இன்டு டபிள்யூ. ஸோ இதில் ஹெச் வேணும்னா என்ன பண்ணலாம், பி டிவைடட் பை டபிள்யூன்னு சொல்லலாம். பி அப்படிங்கிறது நத்திங் பட் மேலே கிடச்ச அப்சல்யூட் ப்ரெஷர். ஓகேங்களா, 82.23 டிவைடட் பை டபிள்யூ அப்படிங்கிறது வாட்டரோட ஸ்பெசிஃபிக் வெயிட். ஓகேங்களா, வாட்டரோட ஸ்பெசிஃபிக் வெயிட் எவ்வளோ, ஸ்டாண்டர்டான வேல்யூ எவ்வளவு, 9.81. ரெண்டு டிவைட் பண்ணுங்கள், 8.38 மீட்டர்னு கிடச்சிரும். ஸோ இது ரொம்ப முக்கியங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் ஆஃப் வாட்டருடைய ஹைட்டில் கேட்குறாங்கன்னா, ஹைட்டில் கேட்குறாங்க அப்படிங்கிறது ஒரு நீங்கள் ரீட் பண்ணும்போதே அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன், வாட்டரோட ஹைட்டில் கேட்குறாங்க அப்படின்னா. அப்போ ஹைட்டுன்னொன்னே நம்ம இந்த ப்ரெஷர் ஃபார்முலாவை ஹெச்சை மட்டும் வச்சு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் டேரக்ட் சப்ஸ்டிடியூஷன் பண்ணுறீங்க, வாட்டரோட ஸ்பெசிஃபிக் 9.81 டிவைட் பண்ணிங்கன்னா வில் கெட் த டேரக்ட் ஆன்சர் 8.38 மீட்டர். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ப்ரெஷர் வேல்யூ உங்களுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயரில் கேட்டாலும் கண்டுபிடிச்சாச்சு, அண்ட் தென் வாட்டரோட ஹைட்டில் கேட்டாலும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, ஸோ இதோட உங்களுக்கு ப்ரெஷர் சம் வந்து உங்களுக்கு முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பாஸ்கல் லா அப்படின்னா என்ன, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாஸ்கல் லாவை பேஸ் பண்ணி நிறைய நம்ம வந்து கான்செப்ட்ஸ், நிறைய நியூ கான்செப்ட்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, ஸோ வந்து ரொம்ப ரொம்ப ப்ராடான டாபிக் அப்படிங்கிறனால நம்ம எதையும் ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிற டாபிக்ஸில் என்னென்னா அவைலபிள் ஃபார்முலா இருக்கோ அந்தந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸோ எப்படி அப்ரோச் பண்ணி குயிக்காக, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தவரை குயிக்காக ஒரு ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே நமக்கு என்ன தான் நம்ம வந்து அதுக்கு நல்ல வெல் ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ப்ராப்ளத்தை பார்த்த உடனே நமக்கு அது என்ன சப்ஜெக்ட்டு, என்ன சப்ஜெக்டில் எந்த டாப்பிக்கு கீழே, அந்த டாப்பிக்கு கீழே ஏதாவது ஃபார்முலா இருக்கா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒர்க் அவுட் பண்ண அந்த உங்களுக்கு மைண்ட் செட் வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து டக்கு டக்குன்னு உங்கள் கிடச்சிட்டே இருந்தால் தான் நம்ம குயிக்காக சால்வ் பண்ணுறோம். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நல்லா வெல்டனாக பண்ண முடியும், அண்ட் தென் எல்லா குவஸ்டின்ஸும் அட்டன் பண்ண முடியும். எந்த ஒரு உங்களுக்கு வந்து ஃபியரும் இல்லாமல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீட்டாக எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு கான்ஃபிடண்ட்டாக எழுத முடியும். இல்லை அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு குழப்பத்துலேயே நம்ம எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த குழப்பமே நிறைய மிஸ்டேக்ஸை வந்து கொண்டு வந்துடும். சரிங்களா, ஸோ என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அந்த என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். நான் என்னுடைய சேனலில் உங்களுக்கு நான் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் சோவிங் சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து மோர் தென் 30 வீடியோஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போயிடுங்க, அதில் டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு இதுவும் கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் நிறைய டாபிக்ஸ் கீழே இருக்குது, நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸும் போய் பாருங்கள். ஓகேங்களா, அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு வீடியோவில் இன்னொரு புதுசான கான்செப்ட்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.